ஐயா கந்தசாமி ஐயா. சொல்லுங்க ஐயா. ரெண்டு பேரும் பேசின நுட்பமான உரைகள்ல இருந்து எனக்கு சம்பாலா நாவல முன் வச்சு தோணுகின்ற ரெண்டு விஷயங்களை சொல்லணும்னு நம்ம ரொம்ப சுருக்கமா சொல்லிடுவோங்க ஐயா. இந்த முதல்ல பேசின தோழர் பேசினதுல இருந்து நான் சம்பாலா நாவலை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இதுல ரெண்டு வகையான எடுத்துரைப்புகள் வருகின்றன. ஒண்ணு வந்து அந்த சிந்தனை போலீஸ் அமர்நாத் என்ற ஒரு பேராசிரியரை கண்காணிக்கிறது, அது வந்து எப்படி ஒரு உளவியல் வாதையாக வந்து உருமாற்றம் பெறுகிறது அப்படின்ற அந்த இது. அதுக்கு அடுத்தது ஒரு ஹிட்லர் என்ற பெயர் கொண்ட ஒரு அரசியல்வாதியினுடைய உருவாக்கம், இந்த ரெண்டு இது வருது. வர்றதுல ஒரு சிந்தனை போலீஸ் சிந்தனைகளை கண்காணிக்கிறது, உளவியல் வாதைக்கு உட்படுத்துவது, அதுக்கு அதன் ஊடாக ஒட்டுமொத்த அதிகாரத்துவத்துக்கு வந்து மனிதர்களை ஆட்படுத்துவது, அதற்கு எதிராக செயல்படுபவர்களை வந்து அதாவது உளவாதைக்கு உட்படுத்தி அவர்களை ஒடுக்குவது அப்படின்ற அந்த ஒரு தன்மைக்கு ஈடாக இன்னொரு தன்மை அந்த நாவலுக்குள்ளார வர்றத பார்க்க முடியுது. அதாவது இது எப்படி வந்து ஒரு உளவியல் ரீதியான ஒரு உருவாக்கமாக இருக்கு, ஒரு ஒட்டுமொத்த அதிகாரத்துவத்திற்கான உளவியல் ரீதியாக உருவாக்கமா உலகமெங்கும் நடந்துகிட்டு இருக்கோ, அதே மாதிரி நவீன வரலாற்று அறிவு நமக்கு கொடுத்த உலக நாடுகள் அல்லது வந்து உலக நாடுகளுடைய அரசியல் செயல்பாடுகள், போர்கள், இவை பற்றிய அறிவு நமக்கு வந்து ஹிட்லர் என்ற ஒரு மரபு அறிவை கடத்தி இருக்கு. அது நம்மை அறியாம நமக்குள்ளார புகுந்திருக்கு. ஹிட்லர் என்பது வந்து ஒரு வரலாற்று பாத்திரமாக இருக்கும் பொழுது ஹிட்லர் என்ற மரபுத்தன்மை வரலாறுகள் தோறும் பல்வேறு வடிவங்களில் பல்வேறு பெயர்களில் வரும்போது, அந்த ஹிட்லர் என்ற கெனான் எப்படி ஒரு இந்தியா போன்ற ஒரு மூன்றாம் உலக நாடுகள்ல ஊடுருவது, அது ஒரு மரபு உணர்வாக ஊடுருவது அப்படின்றத நாவல் சொல்லுது. அப்போ ஒரு சிந்தனையை கண்காணிக்கின்ற ஒரு அறிவை ஒடுக்குகின்ற ஒரு மரபினுடைய ஒரு ஹிட்லர் என்ற பாசிச தன்மை வந்து உருவாகிக்கிட்டு இருக்கு. இவை இரண்டினுடைய ஒரு ஒரு பின்னிய தன்மையாகத்தான் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய நனவெளி உருவாகிறது என்பதாக கூறுவது. அதனாலதான் இந்த நாவல்ல இரண்டு வகையான கதை குரல்கள் அடுத்தடுத்து பின்னப்பட்டிருக்கின்றன அப்படின்னு தோணுதுங்க ஐயா. இதை வந்து இவங்க பேசுனதுல இருந்துதான் நான் வந்து இதை என்னால வருவிக்க முடியுது. ரெண்டாவது, ராஜாஜி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான உரை, அதுல எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றி யோசிக்கலான்னு யோசிக்கிற இடம் வந்து சம்பாலா நாவல் வந்து இரண்டு நாவல்களுமே ஒரு வகையான அவநம்பிக்கையை நம்பிக்கை வறட்சியை ஏற்படுத்துகின்றன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை இன்னும் கொஞ்சம் வேறமாக மாதிரியா நம்ம நீட்டிக்கிட்டு போனோம்னா, சம்பாலா நாவலினுடைய எடுத்துரைப்புல இருக்கிற வந்து ஒரு நுட்பத்தை நோக்கி நாம போக முடியும் அப்படின்னு தோணுது. அது என்ன அப்படின்னாக்கா வந்து இதுக்குள்ளார அதாவது அறிவு மரபு ஒடுக்கப்படுகின்றது, மக்கள் சிந்தனை மரபுன்றதும் மக்களுடைய பொதுவான சமூக நனவெளி அப்படின்றதும் வந்து வன்முறையால் நிறைகிறது அப்படின்றது ஒரு கொடூரமான பின்புலம் தான். ஆனால் இந்த எடுத்துரைப்புக்குள்ளார அது நம்பிக்கை வறட்சியாக இல்லாம ஒரு 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 அதாவது ஒரு அதீதமான சந்தோஷமும் கொண்டாட்டமும் உணர்ச்சிகரமான தன்மையும் எவ்வளவு வந்து அறிவுக்கு வெளியே நிற்கிறதோ, அதே மாதிரிதான் அளவு கடந்த சோகமும் அளவு கடந்த அவநம்பிக்கையும் நம்பிக்கை வறட்சியும் வந்து அறிவுக்கு புறம்பானது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து நாம வந்து பேச துவங்கணும் அப்படின்னாக்க, அதே மாதிரி ஒரு புரட்சியாளனுக்கு வந்து மரணம் பற்றிய பயம் நமக்கு இருக்கலாம். மரணம் எப்பயும் நிச்சயமாக இருக்கிறது. நவீன உலகத்துல நடக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியும் மனித வர்க்கத்தை அல்லது உயிர் வர்க்கத்தை கூண்டோடு அழிக்கக்கூடிய அந்த தன்மையை வந்து புதித்து வைத்திருக்கின்றன. அந்த மாதிரியான சூழ்நிலையில நம்பிக்கை வறட்சி என்பதை தாண்டி இந்த நிலைமைகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு அலசல், மனோ அலசல் அல்லது வந்து சமூக அலசல் என்பதாக நான் புரிந்துக்கிறேன். இதுக்குள்ளார வந்து ஒரு உணர்வு ரீதியான தன்மையை தாண்டி புரிந்து கொள்ளல் என்ற அறிவினுடைய செயல்பாடு இருக்கிறதா நான் சம்பாலாவில இருந்து பாக்குறேன். அதனாலதான் அந்த ஹிட்லர் என்ற அந்த கேரக்டர் மேற்கொண்ட அந்த கேரக்டர்னுடைய உருவாக்கத்துல பல்வேறு புதிர்கள் அதுல சொல்லப்படுது.
பல்வேறு சுவாரஸ்யம் தரக்கூடிய வன்முறையாக இருந்தாலுமே சுவாரஸ்யம் தரத்தக்க வகையிலான சில விஷயங்கள், அல்லது சுவாரஸ்யம்ன்றதை எந்த பொருள்ல விளங்கிக்கிறேன் அப்படின்னா, என்ன இப்படிப்பட்ட ஒரு புதிராக இருக்குது, மனித மனத்தை புரிந்து கொள்வது அல்லது மனித ஆளுமையினுடைய உருவாக்கத்தை புரிந்து கொள்வதுல இவ்வளவு பெரிய வந்து புதிர்கள் இருக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்பிக்கை வறட்சி என்பதை தாண்டி இந்த அமைப்புகளை புரிந்து கொள்வதற்கான, இந்த கொடூரமான விளையாட்டினுடைய விதிகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு மொழி ஒரு மொழியாடல் விளையாட்டு, அந்த விளையாட்டு ஒரு கொடூர தன்மையை பற்றி தான் பேசுகிறது. ஆனால் அது வந்து அந்த கொடூரத்திலிருந்து விலகி நின்று பேசுகிறது. ஒரு போராளி, ஒரு புரட்சியாளன், அதே மாதிரி ஒரு சிந்தனையாளர், இவர்கள் கொண்டாட்ட மன நிலையிலிருந்தும் விடுபட வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவநம்பிக்கை, மன வறட்சி, இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்தும் வெளிவர வேண்டியதாக இருக்கிறது. இந்த மொழியின் மூலமாக வெளிப்படுத்தப்படுகின்ற இந்த சமூகத்தினுடைய அமைப்புக்குள்ளார இருக்கிற வந்து விளையாட்டு விதிகள், புதிர்கள் இருக்கு இல்லையா, இதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த முயற்சியின் மூலமாக நாம வந்து அடுத்தடுத்த, அதாவது சமூக மாந்தவியல் செயல்பாடுகளை நாம தீர்மானிக்கவோ உருவாக்கவோ, அல்லது முதல் கட்டுரையாளர் பேசினது மாதிரி வந்து ஊகங்களை ஏற்படுத்தவோ, அதாவது எதிர்காலத்தில் நடக்க இருப்பவை பற்றிய ஒரு யூகங்களை நாம் உருவாக்கவோ முடியும் அப்படின்ற ஒரு தன்மையில இந்த நாவல் இயங்குறதா கருதுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கந்தசாமி அவர்கள் இரண்டு பேருடைய கருத்தையும் சேர்ந்து அவருடைய மனப்பதிவுகள் இந்த நாவலால் ஏற்பட்டதையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். உங்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா, பிரீத் வைத்தீஸ்வரன் அவர்களும் ராஜாஜி அவர்களும் கந்தசாமி அவர்களும் பேசினத நாங்கள் தனித்தனி யூடியூப்பில் வந்து ஏற்றி விடுவோம். ஒருவேளை இதில் நேரடியாக பங்கேற்று கேட்க முடியவில்லையே என்கின்ற ஒரு உணர்வு உள்ளவர்கள் இன்றோ அல்லது நாளையோ இந்த தனித்தனியாக பேசக்கூடிய யூடியூப் உரைகளை நீங்கள் கேட்கலாம் என்று சொல்லி, திருநாமுக்கரசு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு சொன்னால் சொல்லலாம். ஐயா வணக்கம். ஆ சொல்லுங்க. சரி, இவங்க ரெண்டு பேர் மூணு பேர் பேசின பின்னணியில இருந்து நான் இன்னொன்னா யோசிக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு மொத்த சமூகத்தினுடைய ஒரு ஒரு பெரிய டிராயிங்கி வரையும் போது பின்னாடி இருந்து ஒரு டோன் ஏற்படுத்துவாங்க. அந்த டிராயிங்கியோட ஆழமோ அழகோ வெளிப்படணும்னா பேக்ல இருக்கிற அந்த பேக் டிராப் டோன் தான் முக்கியமானது. அப்போ இந்த பேக் டிராப் டோனை அவங்க ரெண்டு பேரும் இன்னொரு துளிக்கு கொண்டு வந்தாங்க. அந்த துளி அழகுல இருந்து நம்ம இந்த நாவலை பார்க்கும்போது, இது வரைக்கும் இந்த நாவலை பார்த்த வாசிக்கும் முறை, இது வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம இந்த நாவல் பகுதியை நம்ம பேசியிருக்கோம் இந்த உரை தொடர்லயே. ஆனா இன்னொரு கோணத்துக்கு இந்த நாவலை நகர்த்திக்கிட்டு போறதுக்கான ஒரு பேஸ் அது வகுத்து கொடுக்குது. இதுதான் ஒரு படைப்போட இன்னொரு கட்டத்தை, இன்னொரு கட்டத்தினுடைய இன்னொரு கட்டத்தா நகர்த்தி தரக்கூடிய ஒரு இடம். ஆனா அமர்நாத்தோடைய மனோநிலையிலேயே மன்னர் காலத்துல இருந்து நம்ம இருக்கோம். பிரஜைகளாகட்டும், அங்க சிந்திக்கிறனாகட்டும், எல்லாருமே இன்னைக்கு மட்டும் இல்ல, சோழர்கால படையில அவனுடைய ஒற்றர்கள் எல்லாமே அரசவையில இருக்கக்கூடியவெல்லாம் நாக்கருத்து உள்ள வச்சிருந்தான் அவனுடைய வேலைக்காரர்கள. ஏன்னா அவன் பேசுறத கேட்டுட்டு வெளியே சொல்லக்கூடாதுன்றதுக்காக வடுகரையில கொண்டு வந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கான். அப்போ ஆமா, சங்கலிக்கத்திலிருந்தே இது தொடருது. அப்போ இது இது இந்த காலகட்டத்துக்கு மட்டுமானது ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடியாது. இந்த காலத்தை முன்னாடியே நீட்டிச்சுக்கலாம், பின்னாடியே நீட்டிச்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழல்ல நம்ம எல்லாரும் கண்காணிக்கப்படுறோம், புத்திஜீவிகளை எல்லாரையுமே தேடி தேடி கொள்றான், புத்திஜீவிகள் செயல்பட விடாம பாத்துக்கிறான் அப்படின்றது வந்து புத்திஜீவிகள் அப்படின்னு ஒரு ஒரு அமைப்பே அவன் யோசிக்கிறது இல்ல. ஒரு சாதாரண ஒரு எளியவனை கூட அவன் இயங்க விடாம பாத்துக்கிறதுக்கு இன்னைக்கு நம்மளுடைய செயலிகள், மொபைல், இதுல எல்லாத்தையுமே இருக்கான். இன்னைக்கு நான் ஒரு மெயில்ல இங்க ஒரு வெடிகுண்டு வெடிக்கலாம் அப்படின்ட்டு, நாங்க ஒரு குண்டு வைக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு மெயில் அனுப்ப முடியாது என்னால. உடனடியா கண்காணிக்கப்படும், உடனடியா அந்த மெயில் ஆக் ஆகும். அப்போ நெகட்டிவா எதை பேசினாலும், எதை சிந்திச்சாலும் இன்னைக்கு இருக்கிற எலக்ட்ரானிக் மீடியாவே அவனை நம்மளை காட்டி கொடுக்கும், நம்மளை கண்காணிக்கும். இது அடுத்தடுத்த கட்டத்தை கண்காணிக்கிறது, வீட்டுக்குள்ள கண்காணிக்கிறது, தொலை என்ன நம்ம நான் பேஸ்புக் பாக்குறேன் அல்லது நான் ஒரு யூடியூப் பாக்குறேன்னாக்கா
நான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்த என்ன ரசனை எனக்கு இருக்குதுன்ட்டு யூடியூப் எனக்கு சொல்லுது. ஒரு ஒரு வருட காலம் கழிச்சு நான் என்ன ரசனை உள்ளவன், கடந்த ஆண்டு முழுக்க நான் என்ன ரசனையில நான் இதை வாசிக்கிறேன்றத அவன் முடிவு பண்றான், எனக்கு என்ன கொடுக்கணும்னு முடிவு பண்றான். ஒரு பாட்டை நீங்க ஒரு மெல்லிய மெல்லிசை கேக்குறீங்கன்னா அடுத்து அதுக்கு அடுத்து மெல்லிசை எதுன்றது ஒரு பத்து பாட்டோட ஸ்கிரீன் வந்து கீழே நிக்குது. அப்ப என்ன அளவுக்கு இது கண்காணிக்கிற இடத்துல இருக்கும். இத எல்லாமே முன்னாடி சொன்ன பேராசிரியர்கள் சொன்ன மாதிரிதான், கிட்டத்தட்ட எல்லா வகையிலையும் இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கிற உலகத்தை பத்தி பேசாம இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய இன்னும் நுட்பமான விஷயங்கள், அதுல அவருடைய கழிவறையை போய் பார்த்துட்டு அவருடைய உள்ளாடையை பார்த்து முகந்து பார்த்துட்டு அதுவும் நான் ஒரு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான் பாருங்க. அந்த அளவுக்கு அவன் யோசிக்கக்கூடிய தன்மை, அவன் உணவுல இருந்து எல்லாத்தையும் யோசிக்கக்கூடிய தன்மையை சொல்லக்கூடிய இடத்த காட்டிலும் இன்னொரு ஆளுமண உலகத்திலிருந்து அவரு என்ன பாதிப்பை ஏற்படுத்துறது நான் பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த இடத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் விஸ்தரித்து பாக்குறதுக்கு எனக்கு ஒரு பார்வையை தந்ததுன்னு நான் நினைக்கிறேன் ஐயா. இங்க நம்ம கடைசி தருணத்திற்கு வந்துட்டோம். அதாவது ஒரு சொல்லுங்க கந்தசாமி சார் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அது அவநம்பிக்கை என்பது அது நம்ம வாசகருடைய வாசிப்புல தான் அது வர்றதா நான் சொன்னேன். இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை வந்து வந்து அவரு அந்த நாவல்ல வந்து எப்படி படம் பிடித்து காட்டப்பட்டிருக்கு, அது வந்து எப்படி ஒரு வாசக மனம், அந்த வாசக மனம் நாம் சொல்லும் போது அதுல வந்து ஒரு ஒரு நம்ம யாருடைய நிலையில இருந்து பாக்கணும்னா, இன்னைக்கு வந்து அதை வந்து அந்த ஒரு அமர்நாத்துடைய நிலை அல்லது வந்து வேறொரு இன்னைக்கு பாதிப்புகளாகிற ஒரு அந்த சிறுபான்மை சமூகம் இந்த மனநிலையிலிருந்து இந்த நாவலை அணுகும் போது அது அது வந்து ஒரு யதார்த்த சித்தரிப்பா தான் நான் அதை பாக்குறேன். அதை வந்து நான் பெசிமிசம், இப்போ கிராம்சி என்ன சொல்றாருன்னா, ஐ ஆம் ஏ பெசிமிஸ்ட் பை மை இன்டலெக்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த அவநம்பிக்கை என்பது ஒரு எதிர்மறை அம்சம் கிடையாது, அது ஒரு அது அது ஒரு நேர்மறையான ஒரு விஷயம்தான். அது உள்ளது உள்ளபடி இருக்க காட்டுவது வந்து தவறில்லை. ஆனா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு இது இருக்கு. ஒரு சாதியத்துவ மனநிலையிலேருந்து இந்த நாவலை பார்க்கும்போது இது எக்ஸாஜரேஷனா இருக்கலாம், அவர்கள் வந்து ஒரு களியாட்டமா கூட அதை பார்க்க முடியும். ஆனால் ஒரு அதே போல வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களால் அப்படி புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறதா நான் பாக்குறேன். அதாவது கடைசியில ஒரு ரெண்டே வரியில ஆட்சி அறிவு பெற்றிருக்கக்கூடியவர்கள் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு இந்த சிந்தனையை குற்றமாகவும் கண்காணிக்கக்கூடிய செயலிலேயும் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கக்கூடியவர்கள் செய்வதாக இந்த நாவல்கள் காட்டினாலும், ஆனா அதே பணியை இன்றைக்கு யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னா, பணம் ஈட்டுவதற்காக அல்லது லாபத்தை பெறுவதற்காக அதை பிரிண்டட் மீடியாஸா இருக்கலாம் அல்லது எலக்ட்ரானிக் மீடியாஸா இருக்கலாம், அவர்கள் தான் இந்த மாதிரி கண்காணித்து இன்னென்ன பகுதியில என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்கின்ற ஒரு மாய போர்வையை ஆளுகின்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அப்ப ஆட்சி அதிகாரம் அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஊடகங்கள் என்பவை அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு தன்மையை இன்றைக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சற்று மாறி இருக்கிறது. அதை நாம கணக்கில் எடுத்துக்கொள்வதற்கு இந்த இரண்டு நாவல்களும் அடுத்த படிக்கு நம்மை அழைத்து செல்கின்றன என்று சொல்லி இந்த இரண்டு நாவல்களையும் ஒப்பிட்டு, அதாவது அது நிகழ்வுகள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்றாக சொல்லாவிட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக அவை வெளிப்படுத்தக்கூடிய சாராம்சம் என்ன, அது இன்றைக்கு நம்மிடத்து எப்படியெல்லாம் பாதித்து பிரதிபலித்து கொண்டிருக்கின்றது என்பதை நாலு பேருமே நமக்கு அழகாக சொன்னார்கள். இதே மாதிரியான ஒரு விமர்சனம், இதே மாதிரியான ஒரு பேசு பொருள் தன்மை நமக்கு வந்திருப்பது மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஆகவே பிரீத் வைத்தீஸ்வரன், பேராசிரியர் ராஜாஜி, கந்தசாமி அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், இவர்கள் எல்லோருக்குமே மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, அடுத்த வாரம் தமிழவனுடைய தூரம் என்கின்ற ஒரு கதையை நாம அடுத்த வாரம் வந்து 10ஆம் தேதி அன்று ஒரு விவாதத்திற்குரிய ஒரு பொருளாக இருக்கிறது, அவற்றை நாம் வந்து உங்களுடைய உங்களுடைய தொலைபேசிக்கு வந்து அலைபேசிக்கு வந்து அனுப்பிவிடுவேன். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்றதற்காக மேலும் வெளியிட்டகவும் ஆழ்வார்குறிச்சி இங்கே இந்த இலக்கிய அமைப்பு சார்பாகவும்
அனைவருக்கும் நன்றி கூறி அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள், நாம் எல்லோரும் சேர்ந்து விவாதிப்போம் என்று கூறி நன்றி கூறி இதை நிறைவு செய்கின்றேன். நன்றி.